தேவ வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம் சங்கீதம் 40:16-17. சங்கீதம் 40:16-17. Psalms 40:16-17. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் செல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே. கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், எங்கள் மீது நினைவாக இருக்கிறவர், எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தருகிறவர். நம்பிக்கையோடு உடைய வசனங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். அறிய வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகளை புரிந்து கொள்ள, தேவனுடைய அன்பையும் வல்லமையும் நாங்கள் சோதரித்துக் கொள்ள எங்கள் யாவருக்கும் கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கத்திற்கு ஆதாரமாக நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவசனமே, இன்றைய தினத்தில் கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதத்தில் நெருக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிஷினரிகள் அவர்கள் அனுபவிக்கிற துயரங்களும் நெருக்கங்களும் ஒரு விதத்தில் இருக்கிறது. சுவிசேஷர்கள் அனுபவிக்கிற துயரங்களும் நெருக்கங்களும் இன்னொரு விதத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே பல்வேறு விதமான தீமையான சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் குறைவுகளும் அநேகர் அனுபவிக்கிறார்கள். இன்னும் சிலர் பாருங்கள், சமுதாய வாழ்க்கையிலே, இன்னும் சிலர் சபை வாழ்க்கையிலே பல்வேறு விதத்திலே பலவிதமான நெருக்கங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். யாரோ நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள். காரணமில்லாத குற்றச்சாட்டுகள் நமக்கு மேலே கடந்து வருகிறது. துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லக்கூடிய சிந்தனை நமக்குள்ளே உண்டு. தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் அவன் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை. அவன் யுத்தகலத்திற்கு சென்றான், கல்லை எடுத்து அடித்தான், பலிஸ்தியனை வீழ்த்தினான், தேசத்திற்கு நன்மையை தான் செய்தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மை தான் செய்தான். ஆனால் அது முதல் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உபத்திரவங்கள் வந்தது. அது முதல் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தது. ஒரு பக்கம் பிசாசு அவனை அழிக்கும்படியாக சபலை ஏவிப்படுகிறான். சபலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி அவன் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். ஆனபடினாலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டான், சகோதரர்களை விட்டு பிரிந்து விட்டான், தான் நேசித்த மந்தையை விட்டு பிரிந்து விட்டான், இங்குமங்குமாக அலசடிப்படுகிறான். அப்பொழுது சொல்கிறான், பாருங்கள், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணுகிறான். அதோடு கூட ஜெபிக்கிறான். தாவீதைப் போல எந்த தவறும் செய்யாமல் எந்த குற்றமும் செய்யாமல் சிலர் நெருக்கப்படுவது உண்டு. பாருங்கள், தாவீதைப் போல ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட வழியற்று சிறுமையை அனுபவிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரோ நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளில் குடும்பத்தார் நம்மை மறந்து போவார்கள். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பேர் நல்ல செல்வ செழிப்போடு கூட இருக்கிறார்கள், ஒரு மனிதன் அழிவுற்று போய்விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்தை மற்றவர்கள் நிராகரித்து விடுவது உண்டு. ஐஸ்வர்யம் இல்லை என்று சொல்லி புறக்கணிப்புகள் உண்டு. அழகாய் இல்லை என்று சொல்லி புறக்கணிப்புகள் உண்டு. பாருங்கள், உலகம் எதிர்பார்க்கிறபடி படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை என்று சொல்லி புறக்கணிப்புகள் உண்டு. பல்வேறு விதமான துயரங்களை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புறஜாதிகளால் நமக்கு சிறுமை இருக்கிறது, சொந்த ஜனங்களால் நமக்கு இருக்கிறது, சொந்த குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் இருக்கிறது, சபைக்குள் பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில் நாம் சிறுமையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். சிறுமை, யாரோ நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள், ஏதோ ஒரு விதத்தில் சிறுமையை நாம் உணர்கிறோம். பாருங்கள், பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மீது நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் மறந்துவிடலாம், உற்றார் மறந்துவிடலாம், நண்பர்கள் மறந்துவிடலாம் இல்லையா,
ஆனால் ஒருபோதும் கர்த்தர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஆண்டவர் எப்பொழுதும் நம் மீது நிறைமாயிருக்கிறார். யார் சிறுமையை அனுபவிக்கிறார்களோ, யார் துயரத்தை அனுபவிக்கிறார்களோ, யார் புறக்கணிப்பை அனுபவிக்கிறார்களோ, யார் குறைவை அனுபவிக்கிறார்களோ, யாருக்கு நியாயம் செய்யப்படவில்லையோ, யாருக்கு நீதிகேடு நடக்கிறதோ, அவர்கள் மீது கர்த்தர் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவானை அவர் நேசிப்பதை காட்டிலும், அவன் மீது நினைவாயிருக்கிறதை காட்டிலும், ஒரு ஏழையின் மீது அவர் நினைவாயிருக்கிற தேவன், ஒடுக்குகிறவனை அவர் நேசிப்பதில்லை, அவனை நினைத்து பார்ப்பதில்லை, ஒடுக்கப்படுகிறவனை நினைக்கிற தேவன். யார் சிறுமைப்படுத்துகிறார்களோ அவர்களை வெறுப்பார், சிறுமையை அனுபவிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நேசிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம் மீது நினைவாயிருக்கிறார், நினைவாயிருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பரிங் அஸ். அதான் உள்ளம் கரையத்தில் வரைந்து வைத்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் நம் மீது நினைவாயிருக்கிறார். எதற்காக நினைவாயிருக்கிறார்? எளிமையா 21:11 நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அந்த வசனம் பெரிய வசனம் பாருங்க. அவர் எதற்காக நினைவாக இருக்கிறார்? நமக்கு தீமை செய்வதற்காக நினைவாக இல்லை, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக, நமக்கு நீதி செய்வதற்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக அவர் நம்ம இது நினைவாக இருக்கிறார். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நினைத்து தம்முடைய உள்ளத்திலே வைத்து அவர்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, யார் சிறுமையை அனுபவிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் இடைபடுகிறார், அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, சில காரியங்களை, சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி செல்ல விரும்புகிறேன். ஒன்று, சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை தேவன் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் எனக்கு பட்சமாக இருக்கிறார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய நியாயம் எடுபடாமல் போகிறது, இந்த தெருவில் நான் தான் எளியவன், எனக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழுப்பி நிற்கிறான், அவனுக்கு பட்சமாய் 10 பேர் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு பட்சமாய் யாரும் இல்லையே, என்னுடைய நியாயத்தை யாரும் கேட்பதில்லையே, ஐயோ நான் துக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நீ சொல்லும்போது ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பாக தேவனுடைய பிள்ளையே, யாரோ ஒருவர் நம்மை சிறுமைப்படுத்தும் போது ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார். நீ அதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயோ இல்லையோ, உன்னுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறாயோ இல்லையோ, நீ அதை மறந்து விடலாம், மன்னித்து விடலாம், ஆனால் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பது இல்லை. அல்லது அந்த குடும்பத்திற்குள் என்றாலும் சரி, வெளியில் என்றாலும் சரி, சபைக்குள் என்றாலும் சரி, தேசத்தில் என்றாலும் சரி, சமுதாயத்தில் என்றாலும் சரி, யாரோ நமக்கு தீமை செய்யும் போது, யாரோ நம்மை சிரமப்படுத்தும் போது, தீமை செய்கிறது கூட பரவாயில்ல, கொலை கூட பரவாயில்ல, ஆனால் சிரமப்படுத்துகிறாங்க தெரியுமா, நம்மளை வேதனைப்படுத்துறது. இப்படி பண்ணுறவங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். அப்படி சிறுமையை அனுபவிக்கிற மக்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். அதில் ஒன்றுடைய எக்ஸாம்பிள் மூலமாக இந்த செய்தியை நான் கொண்டு போக விரும்புகிறேன். லேயாள், லேயாள் நமக்கு தெரியும், லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள், யாக்கோபுக்கு அவன் தாய் மாமா. யாக்கோபு அவனுடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறான், வழியிலே ராகேலை பார்க்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகுமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு அஃபெக்ஷன் உண்டாயிடுச்சு. பாருங்கள், பிற்பாடு யாக்கோபனுடைய வீட்டுக்கு வர்றான், ராகேல மனசில் வச்சுக்கிட்டே யாக்கோபுக்கு வேலை செய்கிறான். பாருங்கள், 7 வருஷம் வேலை செய்த போது மூத்த மகள் உருவல் இருக்கிறான், லேயாளை அவன் கொடுக்குறான். லேயாள் கண்ணு கூச்ச சுபாவம் உள்ளவள், அப்படி தான் பார்ப்பான், அப்படி பார்ப்பான் இல்லையா. ராகேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் ரூபவதி பார்வைக்கு அழகானவள். இவளை ஃபஸ்ட்லேயே அவன் பார்த்துட்டான், பார்த்தோன்னு அவளையே அவன் தன்னுடைய மனசில் கற்பனையாக பண்ணி வச்சுருக்கிறான். லாபானுடைய இந்த மகளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக 14 வருஷம் வேலை செய்து லேயாளையும் அப்புறம் ராகேலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் நசல் கொண்டதை தூக்கி சுமக்கிறது. ஆமென். பலவீனமானது மெதுவாக நடத்துறது. ஒரு நல்ல கிறிஸ்தவ சகோதரனாக இருந்தால் அவன் யாரை தான் அதிகமாக நேசிக்கணும், லேயாளை தான் நேசிக்கணும். பாவம் அவன் பலவீனமானவா. ஆனால் இவன் நினைச்சுதான் ராகேலை அதிகமாக நேசித்தான். ஆதியாகமம் 29:31 வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். ராகேலோ மலடியாய் இருந்தாள். இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி. புருஷனுக்கு என்ன செய்யன்னு தெரியல, ஆனா புருஷன் அழகியின் பக்கம் சேர்ந்து கொண்டான்.
அழகாக இருக்கிற ரூபவதியாக இருக்கிற ராகையில் அவளை அற்பமாய் பார்க்கிறாள். அவளை பார்த்தாலே இவளுக்கு ஒரு மாதிரி அருக்களிப்பு மனசுக்குள்ளே போட்டிக்கு வந்துட்டான். என்னை தான் அவர் முதல்ல பார்த்தாரு, என்னை தான் அவர் அதிகமாக நேசித்தார், இவ இருக்கிறதுனால தானே அவர் 14 வருஷம் எனக்காக எங்கள் அப்பாவுடைய மாட்டை மேய்க்க வேண்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்லி அவன் மேலே குற்றச்சாட்டுகள், அவன் மேலே ஒரு வெறுப்பு, அவன் மேலே ஒரு கசப்பு. லேயாள் பாவம், புருஷனுடைய ஆதரவும் இல்லை. அங்கே எல்கானா பெனினாள், அந்த ஸ்டோரியில் எல்கானா அவளை தேற்றுமா நன்னால் பரவாயில்ல, அவன் சக்களத்தி தானே பேசுகிறான், நான் உன் மேலே பட்சமாக தானே இருக்கிறேன் இல்லையா, பிள்ளைகளை விடவும் நான் பெருசில்ல அப்படிமா, அப்படி தேற்றுமான். இங்கே தேற்றுவதற்கும் ஆள் இல்லை. லேயாள் துக்கத்தை அனுபவிப்பதற்காக யாக்கோபு வருந்தலை, லேயாளை சிறுமைப்படுத்தினாள் என்று சொல்லி கண்டு அவளை கரெக்ட் பண்ணலை. ஆனால் கர்த்தர் இதை கண்டார். ஹல்லேலூயா, அந்த வார்த்தை முக்கியம், கர்த்தர் கண்டு. அப்போது நம்ம யாரோ சிறுமைப்படுத்துகிறார்கள், நம்முடைய நியாயம் எடுபடாமல் போகிறது, யாரோ அற்பமாக எண்ணுகிறார்கள். ஒருவேளை சமுதாயத்தில் பொதுவாக எளிய நிலையில் வாழ்கிற மக்களை மற்றவங்க அற்பமாக நினைப்பாங்க. ஆஃப்டர்ஆல் சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, பங்களா இல்லை, என்ன இது, நாங்களாம் எப்படி தெரியுமா வசதி. இந்த ஒருவேளை இப்படி அற்பமாக எண்ணும்போது கர்த்தர் அதை காணுவார். ஹல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அமிதமாக நடத்தப்பட்ட போது நான் கண்டு அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களை கானானுக்கு நடத்தும்படியாக இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். அவர் கண்டு கேட்டு கவனித்து பார்க்கிற தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, ஏதோ ஒரு சிறுமை, யாரோ ஒருவர் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட துக்கம் வேதனை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்தை மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை காணுகிறவர், அவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர் என்ன செய்துட்டார் தெரியுமா, லேயாளை கர்ப்பந்தரிக்க பலம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டு விட்டார். அவ கை காக்கிற, ஐயோ அவ கர்ப்பமாயிட்டா, அவள் பிள்ளை ஆயிட்டா, எனக்கு பிள்ளையை கொடுக்கும், இல்லையா நான் சாகுறேன், ஐ கோயிங் டு டை. அப்போ அவன் கேட்பான், என்ன நான் என்ன தேவன் அவனுக்கு பிள்ளையை தர்றதுக்கு. அந்த அளவுக்கு அவன் விரக்தியின் உச்சத்துக்குள்ளே ராகேல ஆண்டவர் தள்ளிவிட்டார். நன்றாக கவனிங்க, யார் இன்னொருவரை சிறுமைப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் சிறுமைப்படுத்துவார். உபத்திரவப்பட்டவனுக்கு விடுதலையை தருவார், உபத்திரவப்படுத்துகிறவன் கையில் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். பைபிள் சொல்லுது. இங்கே ராகேல் இவளை சிறுமைப்படுத்தினாள், இப்போ ராகேலுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்து விட்டார், லேயாளுக்கு கர்த்தர் இறங்கினார். முதல் பிள்ளைக்கு என்ன பேர், ரூபன். ரூபன்னா என்ன அர்த்தம், ராகேல் ரூபவதி, முதல் குழந்தைக்கு இவர் ரூபன் பேர் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வேற நிறைய மீனிங்ஸ் இருக்கு அதுக்கு. கர்த்தரின் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி ரூபனை பெற்றாள். ரூபன் பேர் வைக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், ரூபன் அழகானவன். ஹல்லேலூயா. ராகேல் அழகாக இருக்கிறான்னு இவளுக்கு ஒரு திமிரு, இப்போ லேயாளுக்கு ஒரு முதல் குழந்தையை கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய், நான் அழகாக இருக்கிறேன், ராகேல் கர்ப்பாக இருக்கிறா, ஆனால் அவளுக்கு பிள்ளைய பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறான், இவளுக்கு பொறாமை 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 சொல்லியிருக்கு, பொறாமைப்பட்டாள். இப்போ அவ குழந்தைத்துக்கு வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறா, இவளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவன் எவ்வளவு அவளை சிறுமைப்படுத்தினாலோ, எவ்வளவு அவளை வேதனைப்படுத்தினாலோ, அவ்வளவு வேதனையை இப்போ தன்னைத்தானே அனுபவிக்கிறாள். பொறாமைப்பட்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதோடு நிற்கலை. பாருங்க அடுத்து, ஆமாம், இதோ ஒரு மகன் கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார்னு சொல்லி ரூபனை பெற்றால், அடுத்தது சிமியோனை பெறுறாள், நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார்னு சொல்லி சிமியோன், லேவி என் கணவர் நீ நேசிப்பார் என்று சொல்லி லேவி, யூதா, 4 பிள்ளைகளை வரிசையாக கொடுத்துட்டார். முத பிள்ளை பிறந்த உடனேயே ராகேலுக்கு ஆத்திரம், யோ என்னையா நீ, எனக்கு ஒரு குழந்தையை கொடும், இல்லையா நான் சாக போகிறேன். உன் அவன் கேட்குறான், நான் என்ன கடவுளா, இப்போ 2வது பிள்ளை பிறந்துச்சு, ஐயோ 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 ஐயோ, தனியாக எங்கே போயிருந்து மார்பிள் போட்டு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், ஐயோ 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 ஐயோ, 2 பிள்ளை ஆகிட்டேன் சமாளிக்க முடியலை, 3 ஆயிற்று 4 ஆயிற்று, ஐயோ அவன் என்ன செய்யும், எவ்வளவு துயரத்தை அனுபவிச்சிருப்பான் பாருங்க. Let us imagine, அவளை டீச் பண்ணதுக்காக, அவளை சிறுமைப்படுத்தினதுக்காக ஆண்டவர் கொடுத்த தண்டனை சாதாரண தண்டனை இல்லை. நல்லா கவனிங்க, 4 குழந்தைகளை அவளுக்கு பரிசையாக கொடுத்து, அழகழகான குழந்தைகளை கொடுத்து, இவன் ஐயோ ஐயோன்னு மார்பில் போட்டு அடித்து புலம்புறான்.
அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, பழையபடி இசக்காரன் கொடுக்குறார், செபுலோன் கொடுக்குறார், தீனாவில் கொடுக்குறார், ஆறு மகன் ஒரு மகா, ஏழு பிள்ளைகளுக்கு தாயாயிட்டாளே, ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லையே நோனே. இவள் அடுத்தவளை சிறுமைப்படுத்தினாள், இவள் அடுத்தவளை வெறுப்பாய் நடத்தினாள், அடுத்தவளை வேதனைப்படுத்தினாள். இப்போ பொறாமையின் உச்சத்துக்கு போய் தன்னைத்தானே மாடுமில் அடித்து கொண்டு புலம்பிக்கிட்டே கிடக்கிறான். பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. பார்க்குறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, மலடி. இந்த வார்த்தையை ஈஸியாக சொல்லிடுவாங்க, யாரும் அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை இல்லை, தேவனுடைய சித்தம் அது. இவளுக்கு தெரியுது கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார், பைபிள் அப்படி தான் சொல்லுது. அதுக்கப்புறம் கடைசியில் தான் யோசேப்பு பிறக்கிறான், ராகேல் சாக போகிற நேரத்தில் பெனானி என்று சொல்லக்கூடிய பென்யமீன் பிறக்கிறான். யோசேப்பு பிறக்கிறது வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் அவள் துயரத்தை அனுபவித்திருப்பாள். நல்லாக கவனிங்க, சகோதரி இவளும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, சொந்த சகோதரியை இவள் புறக்கணித்து சொந்த சகோதரியை அற்பமாக எண்ணி சொந்த சகோதரிக்கு சிறுமைப்படுத்தினபடியினால அந்த யோசேப்பு பிறக்கிற அது வரைக்கும் பல ஆண்டுகள் இவள் சிறுமையை அனுபவித்தாள், இவள் துக்கத்தையும் வேதனையை அனுபவித்தாள். இவளை எல்லாரும் அற்பமாய் பார்த்தார்கள், தெருவில் போகிறவங்கெல்லாம் இவளை பார்த்து கேவலமாக சொன்னாங்க, அழகாக இருக்கிறார், ஒரு பிள்ளை பத்துக்க வழி இல்லை. நன்றாக சொல்கிறேன், இதில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா, தேவன் உன்னுடைய கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னொன்று, நீ யாரையாகிலும் சிறுமைப்படுத்துகிறாயா, ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்துவார். ஒரு விசுவாசி அறிய வேண்டிய சத்தியம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொரு நாள் அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார். அது எப்படி நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் அந்த கடைசி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், இல்லை ஒவ்வொரு நாளும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கு, ஒவ்வொரு நாளும் தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை தருகிறார். நான் சொல்கிறேன், யாரையாவது நீ சிறுமைப்படுத்தினால், யாரையாவது நீ கனவீரம் பண்ணினால், யாருக்கு விரோதமாகவாவது நீ வெறுப்பை உமிழ்ந்தால், ஆண்டவர் அதே காரியத்தை உன் தலை மேலே சுமர பண்ணுவார். அல்லேலூயா. யாரோ உன்னை சிறுமைப்படுத்த கர்த்தர் அனுமதிப்பார். நீ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், நீ வேதனைப்படுமாய், பொறாமப்பட்டாலும் நடக்காது, எரிச்சல் பட்டாலும் நடக்காது, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனபடினால தயவு செய்து யாரையும் சிறுமைப்படுத்தாது இருங்கள். ஒருவேளை சிறுமையை அனுபவிக்கிறவர்கள் இங்கே இருந்தால் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை மறப்பதில்லை, ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், நான் நாபோத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே ஆகாப் ராஜாவுக்கு ஒரு பெரிய கண்ணு. மனைவியிடத்தில் சொல்கிறான், அவன் இயேசுபேல், அவர் பிசாசு. அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப ஈஸி, இதுக்கு எதுக்கு கவலைப்படுற, தோட்டத்தை விலைக்கு கேட்டால் தரமாட்டேங்கிறான், நம்ம எடுத்துட்டா, நீ ராஜா எடுத்துரு. அது எப்படி எடுக்க முடியும், ஒருத்தங்க வெளியவன் கையிலிருந்து எப்படி எடுக்க முடியும், அவனை கொண்டுட்டு எடுத்துரு, அது எப்படி கொள்ள முடியும். அவன் அவன் ஆலோசனை கொடுக்குறான், என்ன சொல்கிறான், உபவாசம் என்று சொல்லி கூப்பிடாமல் பக்திமா, அவன் தேவனை நம்புகிறவன், தேவனை ஏற்றுக்கொள்கிறவன், தேவனை விரும்புகிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், உபவாசம் கூட்டணும்னு சொல்லு வருமா, இங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லு, தேவனுக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக இவனை பேசினான்னு சொல்லி குற்றச்சாட்டை யாரையை வச்சு சொல்லு சொல்லு, காசு கொடுத்தாலும் குற்றச்சாட்டு கிடைக்குமே, குற்றச்சாட்டுக்கு ஆள் வருவாங்களே, குற்றச்சாட்டுட்டும் கல்லறி இது கொள்ளுங்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் திராட்சை தோட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டாங்க, எல்லாம் குயிக்காக முடிஞ்சு போச்சு. இங்கே நாபோத் தேவனை நோக்கி அபயமிட்டான்னா நமக்கு தெரியாது, நாபோத் செத்து போயிட்டான். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ராஜா எடுத்துக்கொண்டார். ராஜா மனைவிட்ட சொல்லிருப்பான், உன்னைய மாதிரி புத்திசாலி யாருமே இல்லை, உனக்கு விசேஷ ஞானம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார் ராஜா. என்ன வருது, தேவன் இதை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. நாபோத் அழிஞ்சு போயிட்டான். ஒருவேளை அவன் மனைவியாவது குழந்தையாவது இருந்திருந்தான்னா அந்த ஊருக்கு ராஜாவுக்கு பயந்து அந்த ஊரை விட்டு எங்கேயோ நாடோடிகளாக போய் எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் அதை மறக்கவே ஹல்லேலூயா. இதான் தேவன். நம்ம நினைக்கலாம் நம்ம சாமர்த்தியம் அவர் தவறை பண்ணிவிட்டோம், சாமர்த்தியமாய் பிடுங்கி விட்டோம், சாமர்த்தியமாய் எடுத்து விட்டோம், சாமர்த்தியமாய் செய்துட்டோம். இல்லைங்க, உன் சாமர்த்தியத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. சாமர்த்தியமாக இன்னொருவனை கொள்ளையிட்டாள், சாமர்த்தியமாக இன்னொருவனை அர்ப்பணமாக எண்ணினாள், உன்னுடைய சாமர்த்தியத்தினால் ஒரு மனுஷனுக்கு தீமை செய்யலாம், அதற்கும் ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. இங்கே என்ன வருது, ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உண்மையில் கர்த்தர் எலியாவை கொண்டு பேசுகிறார், நான் உண்மையில் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை முழுசும் அழித்து போட்டு, ஆ ஒரு நாய் கூட உனக்கு இருக்காதல, உன் குடும்பத்தை டோட்டலாக அழிக்க போகிறேன். நீ நாபத்தை மட்டும் தானே கொன்னேன், ஒரு அவன் மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஊரை விட்டு ஓடிருப்பாங்க. பட் ஐ எம் கோயிங் டு பனிஷ் யூ. எப்படி? டோட்டல் ஃபேமிலியை கருவறுக்க போகிறேன். உனக்கு அதுக்கப்புறம் ஒரு சந்ததி, ஒரு மகன், ஒரு பிள்ளை உனக்கு இருக்காது. வாஷ் அவுட் பண்ண போகிறேன், ஆண்டவர் சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆக அற்புதமான ஒரு குடியானவர், சாதாரண ஒரு மனுஷன், ஒரு விவசாயி. ராஜா கேட்டால் தரல, எங்களுக்கு பூர்வ சொத்து, என் தாத்தா காலத்து சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை கொண்டு டீமை எடுத்துட்டான். இது ரொம்ப சிம்பிளாக பெரிய சாமர்த்தியம் போல. இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, மினிஸ்டர்ஸ் அப்படி பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் அப்படி பண்ணுறாங்க, அப்படிலாம் நம்ம அறிகிறோம். ஆனால் தேவனதை மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். உலக சாமர்த்தியசாலின்னு சொல்லலாம். ஆகாப்புக்கு ஆண்டவர் நியாயம் செய்தாருங்க. ஆகாப்புக்கு யாரும் உதவி செய்யலை, மனுஷ ஒத்தாசை இல்லை. ஐயோ ஆகாப ராஜா கொண்டுட்டார்னு சொல்லி யாரும் சொல்லலை. எலியா தீர்க்க தரிசி தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய சுத்தத்தை இங்கே வந்து சொல்லுகிறாங்க. பாரு ஆகாப் நீ அவனுடைய அவனை காலிப்பட்ட, நான் டோட்டலாக உன் ஃபேமிலி அழிக்க போகிறேன். ஆண்டவர் நியாயம் செய்தார். ஆகாப் செத்த பிறகும் அவர் நியாயம் செய்தார். ஆமென். எனக்கு ஒருவன் என்னை சிறுமைப்படுத்தினால், என்னை ஒரு அபகரித்து கொண்டால், எனக்கு விரோதமானது செய்தா, ஒருவேளை நான் செத்து போனாலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை மாற்றவே மாட்டார். யாருக்கும் தீமை செய்யாத, யாருக்கும் தீமை செய்யாத. தற்சமே நீ சாமர்த்தியசாலியாக என்ன பண்ணுவாய்? ஆனால் ஒரு நாள் வரும், சில காலங்கள் கழிந்தாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்ம குடும்பத்தில் வரும். ஹல்லேலூயா. நாபோத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சுன்னு தெரியல, நாபோத்தினுடைய பிள்ளைகள் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவத்தை உலகம் மறந்து விட்டது, சங்க உள்ள மக்கள் மறந்து விட்டாங்க. ஆனால் கர்த்தர் மறக்கலை, அதை மனசில் வச்சுட்டு எலியாவை கொண்டு அவனோடு கூட பேசி அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி விட்டார். நம்முடைய தேவன் எவ்வளவு பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்னி. நம்ம எல்லாம் அவருடைய கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அவர் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், ஆனால் நியாய தீர்ப்பு செய்கிறவர். லாபத்துக்காக ஆண்டவர் ஆகாப்பினுடைய சந்ததியை அழித்து போட்டார். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, யாரிடத்தையும் அபகரிக்கக்கூடாது, யாரிடத்துலேருந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு மாம்ச பலம் இருக்கலாம், நமக்கு ஆள்கட்டு இருக்கலாம், நமக்கு பணபலம் இருக்கலாம், நம்ம வாய் சாமர்த்தியம் இருக்கலாம். எதை வேணும்னாலும் பேசி அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து நமக்கு பட்சமாய் மாற்றிடலாம். உன் சாமர்த்தியம் உதவாது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு உன் வீட்டில் வரும். ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளையே, யாரோ இதை சிறுமைப்படுத்துகிறார்கள், எனக்கு எனக்கு சொன்னால் எடுத்துக்கிட்டாங்க, இல்லை எனக்கு விரோதமாக அதை செய்துட்டாங்க, இதை செய்துட்டாங்க, அங்கலாய்க்கிறாய் இல்லை. லாபத்துக்கு நியாயம் தீர்த்தவர் நிச்சயமாக உனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று, சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறார். நான் இதில் பல பல காரியங்களை பைபிளை வாசி பார்த்தேன், நிறைய பேருடைய ஜெபத்தை நான் அனலைஸ் பண்ணேன். ஆனால் பாருங்கள், மற்றவங்க ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொஞ்சம் சில வழியில் லேட்டாக கூட பதில் தருவார். ஆனால் சிறுமைப்பட்டவன் கூப்பிட்டுட்டான்னா உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு பதில் கொடுக்கிறார். சங்கீதம் 9:12 முதல் பகுதி, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களை மறப்பாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய கூப்பிடுதல் அவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் மறப்பதில் எப்போதும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 9:18 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்போ சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலும் ஆண்டவர் மறக்கிறதில்லை, மறக்கிறதில்லை, எப்போதும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். ஐயோ அவன் கூப்பிட்டானே, அவனுக்கு செய்யணுமே, அவனுக்கு செய்யணுமே, அவனுக்கு செய்யணுமே. ஆண்டவர் விதமாக சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலுக்கு உடனே பதில் தருகிறார். இப்போ அன்னால் எடுத்துக்கொள்வோம். அந்நாள் பெரிநாள், எல்கானாவுக்கு 2 மனைவிகள். பெரிநாள் அவளை என்ன செய்தாள்? அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சிலருக்கு சிலரை விசனப்படுத்துறது சந்தோஷம், இவங்களை தான் சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க. சில புருஷமார் உண்டு, மனைவி எப்போ கரிச்சு கொண்டிட்டு இருப்பான், திட்டிகிட்டே இருப்பான், அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். சில மனைவி மாற உண்டு, புருஷனை திட்டிகிட்டே இருப்பாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சிலருக்கு சிலரை பிடிக்காது, அவங்கள என்ன செய்வாங்க, கேவலமாக பேசுவாங்க.
அற்பமாக பேசுவாங்க. நாலு பேர் மத்தியில் இவங்கெல்லாம் ஒரு மனுஷனாயா பாரு, என்ன பாரு உட்காந்துருக்கான் பாரு, இவங்கெல்லாம் ஒரு மனுஷன் நினச்சி நீங்கள் அவங்கள்ட்ட பழகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை உடனே அங்கே என்ன நினைப்பாங்க, இவங்களை சீப்பான் நினைப்பாங்க. இப்படி நாலு பேர் மத்தியில் பாருங்கள், மற்றவங்க அருக்களிக்கத்தக்க விதத்தில், மற்றவங்க கேவலமாக நினைக்கத்தக்க விதத்தில், மற்றவர்கள் இப்படி சுச்சுவேஷன் உருவாக்குறதுனால பாதிக்கப்படுறவங்களுக்கு ரொம்ப மன துயரம் உண்டாயிரும். நன்றாக கவனிங்க, வாழ்க்கையில் செய்யக்கூடாதது இன்னொரு மனுஷனுடைய மனதில் நம் நிமித்தம் வேதனை வரக்கூடாது. கர்த்தர் கண்டிப்பாக நியாயந்தீர்ப்பார். ஒரு தவறு செய்யாத ஒரு மனுஷனை நீ குற்றம் சாட்டும் போது, வேதனைப்படுத்தும் போது, கடினமான வாக்குகள், நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் மேலே அக்னியை போட வேண்டாம், அவனுக்கு விரோதமாக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், ஆனால் அவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால அவனுடைய இருதயம் உடஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியலை, இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுகிறாங்க, எளியவனை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை பாருங்கள், இப்போது அண்ணால் அவள் சக்களத்தி அல்லது அவளுடைய புருஷனுடைய இன்னொரு மனைவியாகிய பெண்ணினால் ரொம்ப கடினமாக நடத்துகிறாள், கடினமான வாக்குகளை சொல்லுகிறாள், அண்ணால் உடைந்து போகிறாள். அதனால் இப்போ தேவசமூகத்தில் போகிறாள். இதில் மிக விசேஷமானது என்னென்னா, அவள் ஆலயத்திற்கு போகும்போதும் அப்படி தான் செய்வான். அந்த வசனம் நல்ல வசனம், வாசிங்களாம் ஒருவர். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். சரி, வீட்டில் வச்சு திட்டுனான், எல்லாம் ஒரு பொம்பளை மலடி, ஒரு பிள்ளையை பற்றுக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சு திட்டுனான். ரெண்டு பேரும் வந்து கல்யாண வீட்டுக்கு போவாள், அங்கே வச்சு இவ்வளோ ஒரு மாதிரி பாப்பா டீஸ் பண்ணுவான் நாலு பேர் மத்தியில். அப்போ நாலு பேர் இவளுக்கு ஒரு மாதிரி கூனி குறுகி அன்னாள் நிற்பான். எல்கானாவும் ரெண்டு மனைவிகளும் நாலஞ்சு குழந்தைகளும் போகும்போது அங்கே கேட்பாங்க, இது யார் பிள்ளை, இது ஏன் பிள்ளை அப்படின்னு சாவளுக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லுவாள், கேவலமாக பேசுவான். அப்போ நாலு பேர் அவளை பார்த்து ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பாங்க, அன்னாளுக்கு ஏண்டா கல்யாண வீட்டுக்கு வந்தோன்னு ஆயிரும். சரி, கல்யாண வீட்டில் வச்சு கேவலப்படுத்திட்டா, வீட்டில் வச்சு கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வர்றது எதுக்கு தான், பெரிய நாளுக்கு ஒரு வாய்ப்பு, கோயிலில் போய் நாலு பேர் மத்தியில் இவ்வளோ நினைச்சு மூக்கு அறுக்கணும், எங்கள் அக்களுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். சும்மா நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு டாப்பிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அவளை அண்ணாவை கேவலமாக பேசிடுவான். அண்ணாளுக்கு வேதனை உண்டாயிடும். சார், வீட்டில் திட்டுறா, மனமடி உண்டாக்குறா, வேதனை உண்டாக்குறா, சரி கோயிலுக்கு வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கணும், கோயிலுக்கு வந்தால் இங்கேயும் நீ கடினப்படுத்துகிற. சில சகோதரிமார் உண்டு பாவம், வீட்டில் ஒரு வகையான இருக்கும், ஒரு வகையான சிறுமைப்படுத்துதல், யார்கிட்ட போய் சொல்ல முடியும், இதை சகிச்சு தான் வாழ வேண்டியது இருக்குது இல்லையா. சரி, அங்கே தான் இல்லை, கோயிலுக்கு சபைக்காவது போவோம், சர்ச்சிலேயாவது போவோம், கொஞ்சம் நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம், மனசுக்கு ஆறுதல் உண்டாகாதா அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது இங்கேயும் யாரோ அவங்கள நெருக்குவாங்க, கர்த்தர் விடவே மாட்டார். ஹலலூயா. கோயில், அவ கோயிலுக்கு போன இடத்துல இவ மனமுடி உண்டாக பேசினாள், அடுத்தவங்களை மனமுடி உண்டாக பேசினீங்கன்னா அவங்க மேலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றிடுவார். ஹலலூயா, ஹலலூயா. அன்னாள் போய் சொல்கிறான் ஆண்டவர் சமூகத்தில், ஆலயத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய சிறுமையை கண்ணாக்கி பாரு, அவ்வளவு வேதனையோடு அவளை கலர்வதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க. பெண்ணின் நாள் அவள் அவ்வளவு அவ்வளவு கேவலமாக நடத்திக்கிட்டே இருந்தாள், தாங்க முடியாத வேதனை, அந்த வேதனையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் எழுந்து கதறான். சில நாட்களுக்குள் அவள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றாள். சாமுவேல் தான் முதல் பேரசமா மட்டும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசி ஆகிட்டான். இப்போ ஒன்று, பெரியநாளுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தாங்க, இப்போ பெரியநாளுடைய பிள்ளைகளுக்கு தலைவர் யார், நியாயாதிபதி யார், சாமுவேல். பெரியநாளை காட்டி அன்னாளை உயர்த்தினாள், அன்னாளை தேவனுடைய பிள்ளையே நீ சிந்திக்கணும், யாரையாவது நீ டீஸ் பண்ணிட்டு இருக்கிற, டீசிங் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறியா, எல்லாம் ஒரு மனுஷனா, இவன் நான் இப்படிப்பட்டவன், அவன் பணக்காரன், அவன் என்ன வசதி இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, மூஞ்சியவர் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறியா, கண்டிப்பாக 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 அவங்களை உயர்த்துவார், உன்னை தாழ்த்துவார், என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹலலூயா, ஹலலூயா. அன்னைக்கு தனக்கு சில பிள்ளைகள் இருந்ததுனால அவள் அன்னாளை அற்பமாக எண்ணினாள். இன்னைக்கு அன்னாள் அப்பற்பமாக எண்ணப்பட்ட அன்னாளுடைய மகனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்க தரிசியாக நியாயாதிபதியாக தேவன் உயர்த்தினார். ஆமென், ஹலலூயா. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவனையோ ஆண்டவர் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, யாரையும் டீஸ் பண்ணாதீங்க.
யாவரையும் காரணம் இல்லாமல் குற்றச்சாட்டாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ சிலர் 16:25 சொல்லியிருக்கு, அவர் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணினார்கள், ஆண்டவர் அந்த கூப்பிடுதலை கேட்டார். எப்படி கேட்டார்? சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அவங்க வழியில் வச்சு அடிக்கப்பட்டு, அவங்க வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து அநேக அடிகள் மறுபடியும் கொடுத்து, கையை காலை உடச்சி உணர்ந்து தொழுமரத்தில் மாட்டி அவங்கள வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இப்போ கர்த்தருக்கு அவர்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? பவுலை கொண்டு உலகம் பூரா சுவிசேஷத்தை கொண்டு போகணும். இவர் பிடிச்சு உள்ளே போட்டுருக்கிறான், தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ளே இவன் இருந்துட்டான் அப்படின்னா நாளை காலையில் ஒருவேளை தலையை கூட வெட்டிடலாம். ஆண்டவருக்கு எப்படியாவது அவனை விடுவிக்கணும். இவனுடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் இம்மீடியட்டாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று இல்லையா? சடுதியாய் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரத்தக்கதாக, பூமி மிகவும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அதிருது, கதவுகள் திறக்குது, அது பெரிய செய்தி, கதவுகள் திறக்குது, கட்டுகளெல்லாம் கவிழ்ந்து விடுகிறது. அவன் நிற்கிறான், அல்லேலூயா அப்படின்ட்டு நிற்கிறான். அப்போ சிறுமைப்பட்டவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், ஜபிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளையை, யாரோ உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களா, யாரோ உன்னை இல்லை அப்படிலாம் பண்ணுறாங்களா, நீ சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் என்ன செய்யணும்? ஜபிக்கணும். ஆண்டவர் ஜபத்தை கேட்பார், ஜபத்தை கேட்பார், அவர் நியாயம் செய்கிற தேவன். இன்னொன்று, சிறுமைப்பட்டவனை தேவன் உயர்த்துகிறவர். அந்நாளில் நம்ம பார்த்தோம் பாருங்கள், உயர்த்துகிறவர். நன்றாக கவனிங்க, அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரூத் ஹிஸ்ட்ரியை நான் இப்போது வாசித்தேன் முந்தா நாள். உண்மையாகவே ஐ கிரைட் எ லாட். மோவாபி ஸ்திரீ, சபிக்கப்பட்டவள். இப்போது உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன திரும்புதல் அனுபவத்தோடு வந்துட்டா பெத்லகேமுக்கு. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, நகோமிக்கு வயசாகிடுச்சு. அடுத்தவங்கள்ட்ட போய் பிச்சையாக கேட்க முடியும்? பிச்சை எடுக்கிறதுக்கு ரூத் போகிறான். கதிர் பொறுக்கிறது என்ன தெரியுமா? கதிர் பொறுக்கிறது என்னது? பிச்சை எடுக்கிறது தாங்க. ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது நமக்கு நெல் வயல்கள் உண்டு. மிகவும் எளியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நெல் வயலில் இதே மாதிரி தான் அறுக்கிறவர்கள் பின்னே வந்துட்டு இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சிலருக்கு தெரியும் அது. நெல் வயலில் அறுத்து கெட்டுவதற்கு தாள் அடிகளை சேர்ப்பாங்க இல்லையா, அதை அறுத்தவங்க கெட்டுவதற்கு முனைப்பு காட்டும்போது பின்னாடியே வருவாங்க. பின்னாடி வந்து இவங்க கையிலிருந்து சிந்துறத அவங்க பொறுக்கி எடுப்பாங்க. அந்த வயல் கரையில் பெட்டிகள்லாம் வச்சுருப்பாங்க, கொட்டைப்பட்டி நாரப்பட்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதை பொறுக்கி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அதை இதில் பொறுக்கிட்டே நிற்கும் போது சிலவன் கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுவான். அந்த வயலில் அறுக்கிறாமல அங்கே போய் பொறுக்க வேண்டிதானே, இங்கே வந்து பொறுக்கிறாள். இதில் பொறுக்கிறது 4 பேர், கதிர் பொறுக்கிற இடத்துல 2 பேர் என்ன செய்வான்னா, ஏற்கனவே அவன் கையிலிருந்து இழுத்துருவான், இல்லை அறுத்து போட்டிருக்கிறதுலேருந்து 2 எடுத்துருவான். உடனே மிக கேவலமாக நடத்துவாங்க அவங்கள. சோத்துக்கு வழி இல்லை, கதிர் பொறுக்க போகிறான். அவங்க போட்டுட்டு போகிறத பின்னாடியே போய் பொறுக்கி சேர்த்து கடைசியில் வந்து அதை அடித்து அதை மாவாக்கி அதை சாப்பிடணும். நகோமி பாவம் வீட்டில் இருக்கிறான், இவள் கதிர் பொறுக்க போட்டுமான்னு கேட்குறான். அப்போ வார்க்கோதுமை காலம், இவள் என்ன செய்கிறாள்? கதிர் பொறுக்க வருகிறாள். கர்த்தர் பார்க்குறார். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நீ யாருமா? மோபாப்பா, மோபாப்பா அப்பமா நினச்சிருப்பாங்க. இன்னைக்கு கதிர் பொறுக்கிற அதே வயலில் இவர் எஜமாட்டியாக வருகிறாள் பின்னாடி. ஆமே ஹல்லேலூயா. தேவன் எப்படி பெரியவர் தெரியுமா? இதை தனியாக உட்காந்து யோசித்து பாரு. போவாசுக்கு வயலில் கதிர் பொறுக்கிறவா, இவன் வந்து கேட்குறான், இது வரைக்கும் எப்படி ஒரு பொம்பளை இங்கே வந்தது இல்லையே, இது யாருமா? மோவாபிய ஸ்திரீ, பார்க்க பாவம் போல இருக்குது, அதான் நான் அனுமதி கொடுத்தேன். சரி பறக்க விட்டோம். அது முடிச்சுட்டு போகும்போது நம்ம வேலைக்காரிகளோட உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போச்சு, ஒரு கிரேஸ் போயிட்டான். இப்போது அதே மோவாசுக்கு இவள் மனைவியாகிறாள். தேவன் எப்படி உயர்த்தணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக சொல்கிறேன், யார் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, யார் சிறுமையை அனுபவிக்கிறார்களோ, யார் முடியாமல் ஐயோ மிக்ஸ் ஆகி என்னடா வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தூக்கி உயர்த்துவார். யோசிப்பை சகோதரர்களாம் சேர்ந்து கொலை செய்ய முயற்சித்தாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க, வித்துட்டாங்க. அவன் அங்கே கொண்டு போகப்படுறான் எகிப்தில்,
ஒரு தவறும் செய்யலை, அவன் மேலே ஒரு பொய்க்கூட்டத்தை சாட்டி சிறை சாலைக்குள் கொண்டு போய் வச்சுட்டாங்க. முடிஞ்சு. நம்ம அந்த சரித்திரத்தை மாசிட்டே வர்றோம். நம்ம மனசில் என்ன தோணும்? ஒரு செய்ய ஒரு குற்றமும் செய்யாத ஒரு வாலிப பையனை இவ்வளவு துயரெல்லாம் படுத்தி கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே வச்சுட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தகப்பு கூட இருந்தான் அங்கே இல்லை, சகோதரர்களோடு கர்த்தர் இருந்தார்னு இல்லை. பார்த்து இவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள் ஒடுக்கப்பட்டிருக்கிற அவனோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். யார் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா? இன்னைக்கு உன்னுடைய உள்ள உடைந்து இருக்கிறதா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வேதனையோடு சங்கடத்தோடு இருக்கிறாயா? நிச்சயமாக, நிச்சயமாக ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாருடைய கண்கள் உன்னை சிறுமைப்படுத்தினவர்கள் உன்னை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் உயர்த்துவார். இப்போ அவனுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியாக வர்றாங்க. அவர்களை இவன் போஷித்து காப்பாற்றுகிறான். அவனுடைய தகப்பனுக்கு இவன் ஆகாரத்தை கொடுக்கிறான். மொத்த இஸ்ரவேலுக்கும் இவன் இரட்சகனாக மாறுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு உயரம் தெரியுமா அது? எவ்வளவு உயரம்! மொத்த இஸ்ரவேலுக்கும், எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது எந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் இவனை அடித்து துரத்தினார்களோ அந்த இஸ்ரவேல் ஜாதிக்கு இவன் தகப்பனாக மாறுகிறான். எகிப்தில் ஆண்டவர் உயர்த்துகிறார். அதனால என்னை யாரோ சிறுமப்படுத்துறாங்க, என்னை யாரோ புறக்கணிக்கிறாங்க, என்னை யாரோ துக்கப்படுத்துறாங்க, ஐயோன்னு சொல்லி நெஞ்சில் அழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கவலைப்படாத, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக, அவர்களுக்கு கண்புகளுக்கு முன்பதாக கர்த்தரனை அதிகமாய் உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை தமக்கென்று பயன்படுத்துவார். நம்ம அப்போஸ்தலர்கள் 12 பேரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க யார்? எளியவர்கள் தான். சமுதாயத்தில் மிக கீழான நிலைமையில் உள்ளவங்க தான். அவங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். ரெண்டு குறிப்புகளை ஒன்று சொல்கிறேன். ஒன்று, ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 5:3 வாக்கியத்தை வாசிப்போம். ஆ, அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். நாகமானுடைய வீட்டில் இஸ்ரேலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்படக்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை, வீட்டு வேலை செய்கிறாவா? நாகமான் யுத்தத்துக்கு போகிறான், சிரிய படைத்தலைவன். யுத்தத்து போய் எருசலேமிலிருந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு வரான். வர்றதில் இந்த பிள்ளையும் இருக்குது, பிள்ளை கொஞ்சம் சாமர்த்தியமான இருக்குது. ஒன்று, நாகமானுடைய மனைவி சொல்கிறா, இவன் நமக்கு வேலைக்கு வச்சுக்குவோமே, வீட்டு வேலைக்கு ஆள் இருக்கு, வச்சுக்கிட்டாங்க. அவளுடைய உள்ளத்தில் இஸ்ரவேலின் தேவனை அவள் அறிந்தவள், தேவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறாள். இந்த சிறு பெண், அன்னைக்கு பைபிள் கிடையாதுங்க, அன்னைக்கு சண்டே ஸ்கூல் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, அவளை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். அவள் வித்தியாசமான கலாச்சாரத்துக்குள் போய்விட்டாள், வித்தியாசமான சீரியருடைய வீட்டில் வேலைக்கு போயிட்டா. ஆனால் அவளுடைய தாட்டு மாறலை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை குறித்த அந்த சிந்தனை மாறலை, நம்பிக்கை மாறலை. இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசி அவள் மறந்து போகலை. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறதுன்னு சொல்லி கண்ட உடனே வீட்டுக்காரிட்ட சொல்கிறான், அம்மா அம்மா, அவர் அங்கே போனான்னா எலிசா குணமாக்கிடுவார். கர்த்தர் பயன்படுத்துகிறார். நாகமான் இங்கே வர்றான், குணமாயிட்டு காணிக்க கொடுக்க போகிறான். அவன் சொல்கிறான், இல்லை, காணிக்க நான் வாங்குகிறது, காணிக்க நான் வாங்குகிறது இல்லை. ஆனால் எலிசா வித்தியாசமானவன், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, என்னை போஷிக்கிறவர் தேவன், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக உங்ககிட்ட என்ன காணிக்க வாங்கணும்? அவர் நல்ல நல்ல ஆள் இல்லை, நிறையா பேர் அறிய வேண்டிய நிறைய ஊழியக்காரங்க அறியணும் எலிசாவை. நான் உன்னிடத்தில் வாங்குகிறது இல்லை, யாரிடத்தில் வாங்குகிறது இல்லை, என்ன ஆண்டவர் பார்த்துக்குவார், எனக்கு சோறு ஆண்டவர் போடுவார் அப்படின்னு சொல்லி வீரப்பா பேசிட்டான். பேசினவன் அவன் சொல்கிறான், ஒரு காரியம் செய்ய, ரெண்டு காலத்து நிறைய நான் மண் எடுத்துகிட்டு போகிறேன், நான் அங்கே போய் இந்த தேவனை ஆராதிப்பேன். கவனிங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஒரு சின்ன பாப்பா, சின்ன பொண்ணு தன்னுடைய கல்ச்சரை விட்டு கொடுக்காம, தன்னுடைய தேவனை விட்டு கொடுக்காம அந்நிய தேசத்தில் போய் தன்னுடைய தேசத்தை பிரதானப்படுத்தி, தன்னுடைய தேவனை பிரதானப்படுத்தி, தன்னுடைய தீர்க்கதரிசியை கொடுத்த ஒரு அறிமுகத்தை சொன்னதுனால இப்போ நாகமான் இப்போ என்ன செய்கிறான், தேவனை ஆராதிக்கிறவனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா.
அவங்க சுவிசேஷம் சொன்னாலா? நீ தேவனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாலா? இல்லைங்க, இல்லை. பட் அவள் செய்த ஏதோ ஒரு காரியம், எத்தனை பிள்ளைகள் படிக்கிறீங்க காலேஜில், அவள் ஒரு சிறுபெண், ஒரு மாலிப பெண், அவளுடைய கல்ச்சர் மாறவே இல்லை, கல்ச்சர் மாறவே இல்லை. அங்கே போய் அவள் தேவனை சொன்னாள், அங்கே போய் எலிசாவை சொன்னாள். இப்போ என்ன ஆயிற்று, நாகமான் ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் சொல்கிறான் உங்கள் தேசத்துலேருந்து ஒரு ரெண்டு கோடி மண் அள்ளிட்டு போகிறேன், பெர்மிஷன் தரணும். இந்த மண்ணை கொண்டு போய் அங்கே வச்சு இந்த மண்ணில் நான் உட்கார்ந்து நினைச்சேன் தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஒரு சிறு பெண் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்னொன்று மிக முக்கியமானது, நான்கு குஷ்டரோகிகள், நான்கு குஷ்டரோகிகள் ஒளிய பங்கு வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க, ரெண்டு ராஜாக்கள் 7:9 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கினாள், நாம் மனவருமாய் இருந்தால் பொழுது விடியும் மட்டும் குற்றம் நம்ம இல்லை சுமர். உட்கார்ந்துருக்கிற ஒலிபங்க வாசல்ல செத்தா ஜாகரன் சொல்லி சீரியருடைய பாளையத்துக்குள்ள போயிட்டான். அங்க தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், குதிரைகளின் சத்தத்தையும் ரதங்களின் சத்தத்தையும் ஒரு பெரிய புழக்கத்தையும் உண்டாக்கிட்டார். சீரியர்களும் பார்க்குறாங்க, யோ பெரும் பெரும்படை வருது இஸ்ரேலில் இருந்து, ஓடிடுவோம் அப்படின்னா ஓடிட்டான். அந்த பாளையத்துக்குள்ளே போய் பார்க்குறான், எல்லாம் அப்படியே கிடக்குது, சாப்பாட்டு பொருட்கள் அப்படி கிடக்குது, அழிட்டு வரான். ஏற்கனவே எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னபடி ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு, ரெண்டு மரக்கால் மார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கும்படியாக கர்த்தர் என்ன செய்யணும், அது குஷ்ணரோகிகள் உள்ள அனுப்புகிறார். குஷ்ணரோகிகளும் பார்த்தாச்சு, சூப்பரில்ல, ஆமாம் நீங்கள் பாண்டா பார்க்கோதுமை மாவுடா, அப்பண்டா, தேனுடா, பணியாரண்டா, தூக்கலாம், தூக்கியாச்சு, சாப்பிடு, சாப்பிட்டாச்சு. டேய், நம்ம நாட்டில் பஞ்சம், நம்ம உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒழிச்சு வைக்கிறோம், நியாயமா, நியாயமா? இயேசு கிடைக்காத பஞ்சம் இந்திய தேசத்தில், நம்ம ஒழிச்சு வைக்கிறோம், நியாயமா? வசனம் கிடைக்காத பஞ்சம் நம்ம தேசத்தில், ஒழிச்சு வைக்கிறோம் நம்ம, நியாயமா? சுவிசேஷம் சொல்லப்படாத பஞ்சம் நம்முடைய தேசத்தில், எல்லாரும் உட்காந்து கோவிலை கட்டி வச்சு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், 5000 பேர், 10000 பேர், நியாயமா? நற்செய்தி அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்ம மேலே சுமரும். ஓடி போனாங்க தேசத்தில் போய் ஒரு மயில் காப்பாறாங்க, கூப்பிட்டாங்க, அவன் சொல்லிட்டாங்க, அந்த ராஜாவுக்கு போகுது, எல்லாரும் வர்றாங்க, சுதந்திரித்து கொண்டாங்க. அடுத்த நாள் தேவனுடைய ப்ராமிஸ் அங்கே நிறைவேறும். அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுகிறார். அற்பமான ஜனங்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். நான் ஆச்சரியப்பட்டு போன வேதத்தில் ஒரு சம்பவம், லேகியோன் ஆயிரக்கணக்கான பிசாசு அவனுக்குள்ளே இருக்குது. அவன் அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொண்ணை வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கு உத்தரவு தர வேண்டும். உம்மோடு கூட இருப்பதற்கு அது ஒரு பெரிய ஆழமான சத்தியம் ஊழியக்காரங்களுக்கு உள்ளது. உம்மோடு இருப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர் சொன்னார், நீ போ, அவன் வீட்டுக்கு வரிவி. இவன் போய் என்ன செய்தான், எந்த தேசம், தெக்கப்போலி நாடு முழுவதும் அறிவித்தான். தோமா வந்து இந்திய தேசத்தில் அறிவித்தது மாதிரி ஒரு சின்ன தேசம் வச்சுக்கிடுங்கண்ணா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அளவுக்குன்னு வச்சுங்க, ஒவ்வொரு ஊராக போய் அவன் சுவிசேஷம் கூட நடத்தலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். யாரு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க எங்கே போய் பைபிள் காலேஜ் படித்தாங்க? எத்தனை நாள் ஆராதனைக்கு போனாங்க? எங்கே ஞானஸ்நானம் எடுத்தாங்க? நம்ம அப்படி தானே கேட்குறோம், இவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை, இவங்க அபிஷேகம் பெறலை, இவங்க ஆராதனைக்க போகிறதில்லை, இவங்க சபைக்க போகிறதில்லை, இவங்க பைபிள் காலேஜ் படிக்கலை, ஆனால் பிரசங்க பண்ணுறாங்க. தெக்க போலி தேசம் முழுவதும் இயேசுவை அறிவித்தது யாரு? பிசாசுகள்லேருந்து விடுதலையானவன். நம்ம எல்லாம் அப்படி இல்லை, பிசாசும் பிடிக்கலை, பிசாசுலேருந்து விடுதலை ஆகலை, நல்ல ஆரோக்கியமாக, நல்ல தடவை சுவாசமாக, நல்ல ஞானமாக, நல்லா இருக்கிறோம். நம்ம தேசத்தில் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் ஆண்டவரே நான் உண்மை பாது படிகள் இருப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு தருவீராக சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் உட்காந்து அலிலையா அலிலையா அலிலான்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது அதல்ல, நீ போய் சொல்லு. நம்ம எல்லாம் பயன்படலை, யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் பயன்படலை. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், ஆண்டவரே உமோடு கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு அருளும் அவன் கேட்டான். இங்க பாரு, என்கிட்ட இருக்கிறதோட முக்கியம் என்னது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. நம்ம எல்லாரும் சபைக்குள்ள அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், வீட்டில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், ஜெபக்கூட்டத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோமா?
அவனை எடுத்து பயன்படுத்தினான். நன்றாக கவனிங்க, கர்த்தர் என்னவெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்கள் மீது அவர் சிந்தை உள்ளவர், சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை விசாரிக்கிறவர், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கேட்டு உடனே பதில் தருகிறவர், சிறுமைப்பட்டவர்களை சமுதாயத்திலே உயர்த்தி அழகு பார்க்கிறவர், சிறுமைப்பட்டவர்களை தம்முடைய பணிக்கென்று பயன்படுத்துகிறவர். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? 40:16 வாசம், உம்மை தேடுகிற அனைவரும் போதும் தேடணும். We have to seek him. நீ நெருக்கப்படுகையில், நான் நெருக்கப்படுகையில் கர்த்தரே எனக்கு பஞ்சமானவன் சொல்றான். நீ நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடு, யாரையும் பொறுப்பிருக்காதே, ராகலை சபிக்காதே, நீ போய் கர்த்தரை கூப்பிடு. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்க தங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்துட்டு அவங்கள சபிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எடுத்து 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லாதே, நேர தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. பெரியநாள் உன்னை மனமடி வாக்குகிறானா, தேவனை நோக்கி கூப்பிடு. உன்னை சொந்த சகோதரர்கள் குழிக்குள்ள போட்டாங்க, காசுக்கு வித்துட்டாங்களா, ஏத்து கொண்டு போயிட்டாங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஒரு சிறு அடிமைப்பாடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இரு. செய்ய வேண்டிய காரியம், நீ சிறுமைப்படும் போது, நீ நெருக்கப்படும் போது, நீ துன்பப்படும் போது, நீ வியாபாரப்படும் போது, வேதனைப்படும் போது, யாரோ நீ துன்பப்படுத்துறாங்க, அவங்கள சபிக்காத, அவங்கள திட்டாத, அவங்களுக்கு விரோதமா பேசாத, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ மகிழ்வாய், பைபிள் சொல்லுது நீ மகிழ்வாய். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நீ தேடுகிறேன், மகிழ்வு மகிழ்ச்சி உண்டாகுங்கிறான். ஆண்டவர் என்ன செய்வார்? சிறையில் போய் மாற்றுவார். யார் உன்னை தாழ்த்தினாங்களோ அவங்க மத்தியில் உன்னை உயர்த்துவார். யார் உன்னை சிறுமைப்படுத்தினார்களோ அவர்களை ஆண்டவர் சிறுமைப்படுத்துவார். ஆகாபுக்கு நியாயம் தீர்த்தது நினைச்சா ஒரு விசுவாசி இன்னொருவனுக்கு தவறே செய்ய மாட்டான். ஆகாபுக்கு குடும்பத்தை எப்பவும் ஞாபகத்தில் வச்சிங்க, ஆகாப்புன்னு சொல்லி ஒரு பேர் எழுதி வீட்டில் தொங்க போடுங்க, டெய்லி அதை பாருங்க. அடுத்தவங்களுக்கு துன்பமே செய்யாதீங்க, துன்பம் செய்ய மனசு வராது. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. முழங்கால் பண்ணிடுவோமா? சிறுமைப்பட்டவன் மேலே அவர் எப்பொழுது நினைவாக இருக்கிறார். He is always remembering such people. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா, துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா, யாரோ ஒருவர் உன்னை நிர்பந்தமாய் நடத்துகிறார்களா, யாரோ உனக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்களா, யாரோ உன்னை மனமடி வாக்குகிறார்களா, உன்னை கனவீனம் பண்ணுகிறார்களா, உன்னை அற்பமாய் எண்ணுகிறார்களா, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவதல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்னு சொல்லி சங்கீதக்காரனை போல, என் மீது நினைவாயிருக்கிறார்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். பிள்ளைங்கள் பண்ணிடுவோமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாமா? கூப்பிடு நீ பதில் தருவா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா, கூப்பிடு நீ பதில் தருவா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவா, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. சொல், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவார் இருக்கின்றார். ஓடிவாய் என் மகனே, உன் நினைவாயிருக்கின்றார்,
ஓடி வா என் மகளே, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மறந்து நான் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். அவர் உன்னிவாய் இருக்கின்றார், ஓடிவா, அவரை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார், நிர்பந்தமான வாழ்க்கையில் உனக்கு விடுதலையை தருவார். யாரோ நீ துயரப்படுத்துகிறார்களா, அவர்களை சிறுமைப்படுத்தி ஆண்டவர் உன்னை உயர்த்தி காண்பிப்பார். தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புவேன். இறக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் நாங்கள் வைத்து செபிக்கிற ஆண்டவரே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தபடினாலும் உமக்கு நன்றி. அநேக வழிகளில் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம், மனம் குமைந்து கஷ்டப்படுகிறோம். ஆண்டவரே இல்லை, ஆண்டவர் சிறுமைப்பட்ட எங்கள் மீது சிந்தை வைத்திருக்கிறீர், சிறுமைப்பட்ட எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுகிறீர். நாங்கள் உம்மை தேடும் போது எங்களுக்கு சிறு இருப்பிலிருந்து விடுதலையை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாங்கள் யாவரும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவரை சிறுமைப்படுத்தாத படிக்கும், வார்த்தைகளால் துக்கப்படுத்தாத படிக்கும் வாழ ஏற்ற இருதயத்தை எங்களுக்கும் தந்திரலும். உம்மை வாழ்த்தி நாங்கள் பிரிகிறோம். பிரியாத நேசருடைய கிருபை எங்கள் யாவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.